போன பாட்டோட எண்டுல லோகிதான் சிவனோட கதைகளை முழுசா கேட்காம முருகனும் நானும் ஒரே நிலையில தான் இருக்கிறோம்னு பிரச்சனை பண்ணா இல்லையா. இந்த பாட்டுல அதோட தொடர்ச்சியா லோகிதாங்க கொஞ்சம் நிதானத்துக்கு கொண்டு வராரு அவனோட குரு. அவனும் கொஞ்சம் நிதானமாகி பிப்பலாதரை மேற்கொண்டு கதை சொல்ல சொல்லுகிறார். பிப்பலாதரம் மறுபடியும் கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். சோகத்துல இருக்கிற முருகனை கொஞ்ச நேரம் தனியா விடலாம்ல, எப்பவுமே முருகன் மனசு சரியில்லைனா தனிமையை நாடுவது சகஜம்தானே, ஒன்னும் பிரச்சனை இல்ல, கொஞ்சம் ஃப்ரீயா விடு, அதுக்கப்புறம் உன் மகன் முருகன் உங்ககிட்டயே வந்து சேருவான் அப்படின்னு தேவியை அவர் சமாதானப்படுத்துறாரு. அதன் பிறகு முருகனை சிவன் சந்திச்சு பிரச்சனையை எப்பவுமே ஃபேஸ் பண்ணணும், விலகி ஓடக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணாருன்னு பிப்பலாதர் அந்த கதையை பத்தி எடுத்து சொல்கிறார். லோகிதாங்கோ அதுக்கப்புறம் என்னாச்சு, மகாதேவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்க, மகாதேவர் முருகனோட தவறுகளை உணர வச்சார்னு பிப்பலாதர் சொல்லி கதையை கண்டினியூ பண்றார். முருகன் கிட்ட மகாதேவர் பிரச்சனையை கண்டு பயந்து ஓடுனா, பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாம விட்டுட்டா அது பெருசா வளர்ந்து நிக்குமே ஒழிய சால்வ் ஆகாது. உன் தம்பி கணேசன் நீ வந்தாதான் கல்யாணம் பண்ணுவேன்னு ரொம்ப தீர்மானத்தோட இருக்கிற, வாக்கு கொடுத்துட்டா உனக்கு தான் தெரியுமே, விநாயகர் ஒரு தடவை வாக்கு கொடுத்துட்டார்னா அதுக்கப்புறம் அவர் அந்த வாக்குல இருந்து பின்வாங்க மாட்டாருன்னு கொஞ்சம் யோசி தம்பின்னு அட்வைஸ் பண்ண, முருகனும் அவசர ஒரு சிறப்பு செய்யணும்னு சொல்லி சிவனும் பார்வதியும் ஒன்னா ஜோதிர்லிங்கத்தை அங்க ஸ்தாபனம் பண்றாங்க. பார்வதி தேவி தான் அந்த லிங்கத்துக்கு மல்லிகார்ஜுனா ஜோதிர்லிங்கம் அப்படின்னு பெயர் சூட்டுறாங்க. பேர் வச்சது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் நாம அவசியம் இங்க வரணும்னு சொல்றாங்க. இதுதான் தம்பி நடந்ததுன்னு பிப்பலாதர் கதையை முடிக்க லோகிதாங்கோ கோவமா, இந்த கதையும் அந்த ஆளும் முழுசா கேட்கறதுக்கு முன்னாடியே நானே தான் ஏற்கனவே முருகனுக்கும் எனக்கும் ஒற்றுமை இருக்குன்னு சொன்னேன், ஆனா முழு கதையை கேட்ட பிறகு எனக்கு அப்படி தோணல, இப்ப எனக்கு முருகனை நினைச்சா வெறுப்பா தான் இருக்கு, முன்ன விட வெறுப்பு அதிகமாயிடுச்சுன்னு கத்திட்டே அங்க இருந்து போயிட்டு அவன் மரியாதை இல்லாம பாதிலேயே எழுந்து போனதுக்கு தேவகம்பே பிப்பலாதர் கிட்ட மன்னிப்பு கேட்டுவிட்டு லோகிதாங் பின்னாடியே போறாரு. லோகிதாங் ரொம்ப கோபமா நடந்து வந்து ஒரு இடத்துல நின்னு கொஞ்சம் கொஞ்சமா சாந்தமாகறான். அப்போ தேவகம்பே வந்து நான் சொன்ன ஐடியாவின் படி கதை கேட்டு உனக்கு இப்போ டைம் தான் வேஸ்ட் ஆயிட்டு இருக்குல்ல அப்படின்னு அவர் கேட்க, லோகிதாங்கோ எனக்கு டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகல குருதேவா, ஒவ்வொரு ஜோதிலிங்கத்தோட கதைக்கு பிறகும் எனக்கு அந்த சிவனை வீழ்த்துவதற்கு புது புது ஐடியாக்கள் கிடைக்குது, என் பிளான நான் மெருகேத்திக்கிட்டே போறேன், நான் நினைச்சது நிச்சயம் நடக்கணும், புது நம்பிக்கை வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு வைஜநாத் ஜோதிர்லிங்கத்தின் கதை மூலமா ஜோதிலிங்கங்களை பிசிக்கலா டேமேஜ் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சோம்நாத் கதை மூலமா நடுநிலையா இருந்தா அவர் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு என்ன வேணாலும் பண்ணுவாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் மல்லிகார்ஜுனா ஜோதிலிங்க கதையின் மூலமாக மகாதேவர் அவர் குடும்பத்தோட எப்படி இருக்காருன்னு, அவனோட மகன் முருகனோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் பார்வதி தேவி ரொம்ப சக்திசாலி, மகாதேவருக்கே ஈக்குவலானவங்க, டஃப் கொடுக்கறவங்க, அதனாலதான் அவர் அவங்களையும் கூட சேர்த்துக்கிட்டு அந்த ஜோதிலிங்கத்தை சாமனம் பண்ணாருன்னு எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிற தேவகம்ப. திடீர்னு லோகிதாங் பார்வதி தேவியை பத்தி பேசினதும், என்னடா ஏண்டா பார்வதி பத்தி பேசுற, ஒரு கால் உனக்கு பார்வதி தேவியை தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தா அதை இப்பவே விட்டு வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்கை பண்றாரு. உடனே லோகிதாங்க, குருதேவா நான் பார்வதி தேவியெல்லாம் அட்டாக் பண்ணி முட்டாத்தனம் பண்ண மாட்டேன், ஏன்னா துர்காசுரன் அந்தக ஜலந்திர எல்லாருமே இதே தப்பத்தான் பண்ணாங்க, அது எனக்கு தெரியுங்க. இப்படி இவர் சொல்லும் போது இவர் சொன்ன எல்லா பேரும் துர்காசுரன்ல இருந்து ஜலந்திர வரைக்கும் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. லோகிதா பார்வதியை அட்டாக் பண்ணா மகாதேவரை அதன் மூலமா வீக் எல்லாம் ஆக்க முடியாது, அது மகாதேவரை இன்னும் அதிகமாக கோவப்படுத்தும் வலிமைப்படுத்தும், அதனால என்னோட பிளான்ல பார்வதி தேவிக்கு எந்த முக்கியத்துவமும் இல்ல, எல்லாம் சரி, ஆனா மகாதேவரை எப்படி சரியா அட்டாக் பண்றது அப்படிங்கிற அந்த பிளான் மட்டும் எனக்கு இன்னும் புலப்படல, அது மட்டும் கிடைச்சிட்டா நான் என்ன அண்ணனுக்கு வாக்கு கொடுத்தது போலவே மகாதேவரோட கதையை முடிச்சு அவரை பழி வாங்கிடுவேன். அடுத்த நாள் விடியுது, பிப்பலாதர் சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க சப்த ரிஷிகள் எல்லாம் இன்னைக்கு லோகிதாங் என்ன ஜோதிலிங்கத்தை பத்தி கேட்க போறானோ அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஆசிரமத்துல பிப்பலாதர் பூஜையை முடிச்சுட்டு லோகிதாங்க பார்த்து, இன்னைக்கு நீங்க எந்த ஜோதிலிங்கத்தை பத்தி கேட்கறதுக்கு ஆவல் கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார். லோகிதாங்கோ, ஆமா பிப்பலாதரே எனக்கு எப்பேற்பட்ட கதை வேணும்னா மகாதேவர் யுத்தத்துல கலந்துகிட்டாப்ல ஒரு கதை வேணும், ரத்தம் தெரிக்க தெரிக்க ஒரு ஆக்சன் கதையில சிவன் இருக்கிறாப்ல ஏதாவது கதை இருக்கிறதா, அது சம்பந்தப்பட்ட ஜோதிலிங்கத்தோட கதை இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறா. யாரையாவது அவரு ஆசீர்வாதம் பண்ணாம கொலை பண்ணிருப்பாருல, அது மாதிரி ஏதாவது கதை சொல்லுங்க அப்படின்னு கேக்குறா. பிப்பலாதரோ மகாதேவர் மூலமா கிடைக்கக்கூடிய மரணம் கூட ஒரு வகையில ஆசீர்வாதம் தான் அப்படிங்கிற, இதை கேட்ட லோகிதாங்க மரணம் எப்படி ஆசீர்வாதம் ஆக முடியும், செத்தா அது தண்டனை தானே அப்படிங்கிற. பிப்பலாதரோ அதெல்லாம் இல்ல, மகாதேவர் சம்ஹாரம் பண்ணி அழிக்கிறது ஒருத்தரோட உடலையும், அவன் மகாதேவரை விட்டு தான் வேறன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான்ல அந்த பிரம்மையையும் தான் சம்ஹாரம் பண்ணுகிறா அழிக்கிறார். அப்படி பார்த்தா மகாதேவர் அந்த மரணத்தின் மூலமாக ஒருத்தவனுக்கு உண்மையை புரிய வைக்கிறார் அர்த்தம். இப்படி எடுத்து சொல்ல லோகிதாங்க, யோ பிப்பலாதர் ரிஷி என்னையா அந்த ஈசனுக்காக நீ ஓவரா உருட்டுறையே அப்படின்னு கிண்டல் பண்ற. அவரோ அமைதியா, ஆன்மீக விழிப்படைந்தவனுக்கு மரணம் முக்திக்கான வழின்னு நல்லாவே
தெரியும். நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆகாயத்திலிருந்து பாத்தீங்க இல்லையா, அதே வியூவை இங்க இருந்து பார்க்க முடியாது இல்ல. அதே மாதிரிதான் இதுவும், உடலோட முடிவுதான் மரணம். ஆனா அந்த மரணம் அந்த உடலுக்கு முக்தி கொடுத்து ஆன்மாவை விழிக்க வைக்கிறது. யாருக்கு தெரியும், ஒரு நாள் நீங்க கூட இத அனுபவபூர்வமாக உணரலாம் அப்படின்னு சொன்னதும் லோகி தான் கோபப்படுறான். நான் ஒண்ணு உன்னோட சிஷ்யன் இல்லையா, மகாதேவரோட பெருமை எல்லாத்தையும் சொல்றதை விட்டுவிட்டு எனக்கு உண்மையை சொல்லு, கதையை சொல்லு, அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணுமோ அத நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற. அவரோ, அட இல்லடா தம்பி, உன்னை எடுத்துக்க ஏன் அப்படின்னு லோகி தாங்க பத்தி ஏதோ பேச வர, அதுல இன்சல்ட் ஆனவன் டப்புனு அவர் கழுத்திலேயே கத்திய வச்சு, பாரு தெரிஞ்சோ தெரியாமலேயே ஓங்கிட்ட கரை கேட்க உன்னை குருவா நினைச்சு வந்துட்டேன், அதுக்காக என்ன ஓவரா இரிட்டேட் பண்ணாத போட்டு தள்ளிடுவேன், பாத்து நடந்துக்கான மிரட்டுவான். அதுக்குள்ள நம்ம தேவகம்மே லோகி தாங்க தடுத்து அவனை கண்டிச்சு அவன் சார்பா பிப்பலாதர் கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். லோகி தாங்கனால பிப்பலாதரே கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு, அதனால அவரையும் சமாதானப்படுத்துறாரு தேவகம்மே. அது மட்டும் இல்லாம என்ன ஜோதிலிங்கத்தை ஜோதிலிங்க கதையை சூஸ் பண்ணலாம்னு ஆரம்பிச்சுதான் இந்த பஞ்சாயத்துல வந்து நிக்குது. அதனால நானே எதை பத்தி நீங்க சொல்லணும்னு சூஸ் பண்றேன், நான் பாதாள லோகத்துல ஒரு கதை கேட்டு இருக்கிறேன், துர்ஷனோட மரணத்தை பத்தியும் முக்திய பத்தியமான ஒரு கதை அது அப்படிங்கிறார். உடனே பிப்பலாதர், நீங்க சொல்ற கதை மகா காலேஸ்வர ஜோதிலிங்கத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு, அந்த கதையை இப்ப சொல்றேன்னு ஆரம்பிக்கிறார். மகா காலேஸ்வர ஜோதிலிங்கத்தோட கதை இது, சிவனோட பரம பக்தனும் பரம சேவகனுமான நந்தி கிட்ட இருந்து தொடங்குது இந்த கதை. நந்தி தேவர் காலை உருவத்திலிருந்து மனித உருவத்துக்கு மாறி மகாதேவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க மகாதேவரும் ஆசீர்வாதம் பண்றதை காட்டுறாங்க. சிவன் நந்தி கிட்ட பர்வதராஜன் அரண்மனைக்கு போய் நீ கணேசன் முருகன் கூட இரு, நான் ஒண்ணா அங்க மீட் பண்றேன் அப்படிங்கிற. இந்த கதை நடக்கிற காலகட்டத்துல பார்வதி தேவி மெமரி லாஸ் பிரச்சனையில இருக்கிறாங்க, சிவன் யாருங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. நந்தியும் சிவன் சொன்னது போலவே பர்வதராஜன் அரண்மனைக்கு புறப்படுகிறார். அவரு உஜ்ஜயி நகரம் வழியா போனா சீக்கிரம் போயிடலாம்னு அந்த பக்கமா போக, அங்கிட்டு எல்லாரும் துர்ஷங்கிற ஒரு பெரிய சைஸ் அசுரம் பண்ற அந்த தாக்குதல்னால பயந்து தெரிச்சு ஓடுறத நந்தி பாக்குற. நந்தி அங்க வேதபாட்டின்னு நாலு தவம் செய்யக்கூடிய முனிவர்களை அந்த அசுரன் தாக்காமல் இருக்க பாதுகாப்பா நிக்கிறார். அந்த நாலு பேரும் மகாதேவரை நோக்கி தவம் பண்றாங்க. நந்தி தேவர் அந்த அசுரங்கிட்டவே இவங்களை தொந்தரவு பண்ணாம போயிடுன்னு எச்சரிக்கை பண்றாரு. ஆனா அவனோ, நான் மகாதேவரோட பக்தர்களோட காலன் யமன், என் பேரு துஷன், என்னை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு துமரா பேசுறான். நந்தி தேவரும், என்னோட மகாதேவர் உன்ன மாதிரி துஷ்ட அரக்கர்களுக்கு மகா காலன் தெரியுமா, நீ யமன்னா அவர் மகா யமன்டா அப்படின்னு டயலாக் கூறாரு. அதையும் மீறி துஷன் முன்னாடி வர மகாதேவரே புகைய போட்டுட்டு அங்க வந்து ருத்ர ரூபத்துல அந்த துஷனுக்கு முன்னாடி வந்து நிக்கிறார். கதை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நடுவுல நிறுத்தி லோகிதாங்க, மகாதேவர் வந்துட்டாரு, அடுத்த என்ன யுத்தம் தானே அப்படின்னு கேட்க, பிப்பலாதுர கெத்தா, மகாதேவர் வந்துட்டா யுத்தம் எப்படி நடக்கும், மணிக்கணக்கெல்லாம் நீ எதிர்பார்க்கிற மாதிரி இல்ல, துஹிண்டோட நிலைமை தான் அவனுக்கும் சொல்ல நமக்கும் என்ன நினைச்சுங்கிறத காட்டுறாங்க. மகாதேவர் அவரோட சூளத்தில இருந்து சக்தியை பாய்ச்சினதும் துஷ்யம் அப்படியே வெடிச்சு தூள் தூளா போயிட்டான். ஒரு நொடியில அவனோட சோழி முடிஞ்சு போச்சு. மகாதேவர் அதுக்கு பிறகு அவரோட பக்தர்கள்கிட்ட, நான் இங்க இனி ஜோதிர்லிங்கமாக வாசம் செய்ய போகிறேன் சொல்ல, நாராயணர் உஜ்ஜயின்ல இருக்கிற இந்த சலமினி மகா காலேஸ்வர ஜோதிலிங்கம்னு அறியப்படும் பேர் வைக்கிறார் அவர் தான். எல்லாரும் உடனே ஹரஹர மகாதேவ் அப்படின்னு கோஷம் போடுறாங்க. இதோட அந்த கதை முடியுது. இந்த ஜோதிலிங்கம் மத்திய பிரதேச மாநிலத்துல உஜ்ஜயின் நகரத்துல ஷிப்ரா நதியோரத்துல இப்பயும் இருக்கு. விருப்பப்படுறவங்க போய் ஆசை பெற்றுக் கொள்ளலாம். கதையை முடிச்சு விட்டு பிப்பலாதர் லோகிதாங்க கிட்ட, ஒரு பக்தரை காப்பாத்த மகாதேவர் நிச்சயம் வருவாரு, இது உங்களுக்கு கூட தெரியுமே அப்படின்னு குத்தி காட்டுற மாதிரி சொல்லிவிட்டு, இந்த ஜோதிலிங்கத்தோட ஒளிக்கற்றை மத்த எல்லாத்தையும் விட பிரகாசமாக இருக்கிறத பாத்திருப்பீங்க. அதற்கு காரணம் மகாதேவர் அவரோட பக்தர்களை காப்பாத்த வந்ததற்கான அடையாளம் இது. இந்த லிங்கத்தை வணங்கினா பயத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். உங்களுக்கு கூட பயம் இருக்குல்ல, இந்த பயத்தை பத்தி அந்த ஈசனே உங்ககிட்ட சொன்னார்ல, கொஞ்சமாச்சும் பயம் இருக்கிறது என்ன கேட்டா நல்லதுதான்னு செமையா குத்துற மாதிரி பிப்பலாதர் பேசுறதும் லோகிதாங்க கண்கலங்கி கோமா எந்திரிச்சு வந்து பிப்பலாதரை பார்த்து, உனக்கு என்ன என்னையே நக்கல் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு இங்க உனக்கு கிடைச்சிருக்க நினைச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், என்னோட தோல்வியையும் அவமானத்தையும் குத்தி காட்டுறேன், ஒரு நாள் நான் அந்த மகாதேவரைய தோற்கடிச்சு அவருக்கே முக்திய கொடுப்பேன், அது மட்டும் இல்லாம இப்ப நான் அனுபவிக்கிற வழிய தனிமைய வேதனைய மகாதேவரையும் அனுபவிக்க வப்பேன்னு ரொம்ப கோபமா சபதம் போடுறான். சபதத்தை போட்டுவிட்டு கோபத்துல அங்க இருந்து போறான். அவன் போன பிறகு தேவகம்பன் பிப்பலாதர் கிட்ட, ஏன் முனிவரே அவனை கஷ்டப்படுத்துற மாதிரி குத்தி காட்டி பேசுறீங்க, இது அவசியம் தானா அப்படின்னு கேக்குறான். பிப்பலாதரோ எழுந்து, நான் உங்க சிஷ்யனுக்கு இப்போ கொடுத்த வழியெல்லாம் ஒண்ணுமே இல்ல, லோகிதாங்க யாரை எதிர்த்து நிக்கிறான், சாட்சாத் அந்த மகாதேவரையே எதிர்த்து நிக்கிறான், அது மூலமா அவனுக்கு கிடைக்க போற அந்த கஷ்டத்தோட நான் கொடுக்கற இந்த கஷ்டத்தை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற தேவகம்பன் பிப்பலாதர் சொல்றதை அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாக்குறாரு. அந்த பக்கம் கைலாயத்தை காட்டுறாங்க. அங்க நந்தி சிவன் பார்வதி முருகன் எல்லா பேருக்கும் ஓடு ஓடி சந்தோஷமா சாப்பாடு பரிமாறாரு. இதை பார்த்த முருகன் நந்தி கிட்ட, உங்களை நான் ரொம்ப காலம் கழிச்சு இம்பிட்டு சந்தோஷமா பாக்குறேனே அப்படின்னு சொல்ல, நந்தி தேவரும், ஒரு பக்தனுக்கு இதை விட பெரிய சந்தோஷம் என்னவாக இருக்க முடியும், என்னோட தெய்வத்துக்கு என் கையால நான் சாப்பாடு சமைச்சு போடுற அந்த சந்தோஷமே தனிதான் அப்படின்னு சிவனுக்கும் பார்வதிக்கும் இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்ததற்கு ரொம்பவே நன்றிங்கிறார். அதோட மகாதேவர் கதை சொல்லி பிரசங்கம் பண்ண போறதால மத்த சிவகணங்களையும் கதை கேட்க கூட்டிட்டு வரேன் போறார். முருகன் இதை பார்த்துட்டு, நந்தி எத்தனை முறை உங்க பிரசங்கத்தை கேட்டாலுமே மொதல் முறை கேட்கிற மாதிரியே உற்சாகமாக இருக்கிறாரே அப்படின்னு சொல்ல, மகாதேவர் நான் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கு முருகா, நான் பண்ற பிரசங்கம் உற்சாகத்தையும் நேர்மையான ஆற்றலையும் உண்டாக்கும், அதே போல ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் சக்தி இருக்கும்னு சொல்ல, முருகன் திடீர்னு அப்செட் ஆயிட்டு, லோகிதாங்கம் தானே ஜோதிலிங்கத்தோட கதையை கேட்கிறான், அவன் மட்டும் ஏன் இன்னும் அந்த மாதிரி நல்ல விஷயங்களை கேட்டு இன்னும் திருந்தாம இருக்கிறான் அப்படின்னு கேட்கிறார். அதற்கு பார்வதி தேவியோ, முருகன் கிட்ட மாற்றம் ஏற்படலைன்னு யார் சொன்னது, பிப்பலாதர் சொல்லக்கூடிய அந்த கதைகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய பாசிட்டிவ் வைப் அது மூ உலகங்கள்
தங்களையும் சென்றடைந்து கொண்டு நிறைய நேர்மறை மாற்றங்களை உண்டு பண்ணி கொண்டுதான் இருக்கிறது. லோகிதாங் கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்கள் வந்துகிட்டேதான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம லோகிதாங் மட்டும் இந்த கதையை கேட்டுட்டு இல்ல, மூ உலகங்களும் கேட்டுட்டு இருக்குங்கிறாங்க. அப்படியே ததீசிரிசி அவரோட ஆசிரமத்தை காட்ட அங்க குரு தேவகம்பனே லோகிதாங்கு சாப்பிடாம இருப்பானேன்னு அவனுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறார். இதை பார்த்த லோகிதாங்கு, இதெல்லாம் நீங்க ஏன் குருவே பண்றீங்க, நானே வந்திருப்பேனே, உங்களுக்கு எதுக்கு சிரமம் அப்படின்னு கேட்க அவர், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல தம்பி அப்படின்னு அவன் கிட்ட தட்ட கொடுத்து சாப்பிட சொல்றாரு. லோகிதாங் அவரோட குருவை உட்கார வச்சு அவருக்கு இவன் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசிட்டு, சோகமா என்ன மாதிரி மகாதேவர் கையால சாவு உறுதினு இருக்கிற ஒருத்தனுக்கு குருவா இருக்கிறது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு கேக்குற. தேவகம்பனம் சாப்பிடாம எழுந்து நின்னு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறார். லோகிதாங் இல்ல இல்ல சாப்பிடுங்க குருதே வாங்குற, அவரு எனக்கு பசி இல்லப்பா, நீ சாப்பிடு, நீ தான் எதுவுமே சாப்பிடாம இருக்குங்கிறார். லோகிதாங் எனக்கு பழி வாங்குறதுக்கு மட்டும்தான் பசியாக இருக்கிறது, அதுக்கு உடம்புல தெம்பு வேணும், அதுக்காகவா அது சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற. தேவகம்பே லோகிதாங் கிட்ட, நீ துகிண்டோட முடிவை பார்த்துமா இந்த மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு கேக்குற. லோகிதாங் அந்த பெப்பலாதர் என்னமோ சொல்லி என் நம்பிக்கையை உடைக்கலான்னு பாக்குற, ஆனா அது அவரால் முடியாது. ஏன்னா அவர் சொல்ற ஒவ்வொரு கதையிலையும் மகாதேவரை என்னால வீழ்த்த முடியுங்கிற அந்த நம்பிக்கையை தான் எனக்கு அது கொடுத்துக்கிட்டு இருக்கு. நான் நிச்சயம் அவரை ஜெயிப்பேன்னு சாப்பிட்டுட்டே நம்பிக்கையா பேசுறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு தன்னோட குருதேவர் கிட்ட, ஒரு நாள் நான் மகா காலனா இருக்கக்கூடிய அந்த மகாதேவருக்கே காலனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரனை பத்தி குருதேவரை கொஞ்சம் விசாரிக்க சொல்றேன். அப்படியே அடுத்த நாள் விடியுது. பிப்பலாதர் வழக்கம் போல சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவருக்கு நிறைய நெகட்டிவான காட்சிகள் வந்து போகுது. பிரம்ம வர்றது போல மாதிரி வருகிறது, மக்கள் எல்லாம் பயந்து ஓடுற மாதிரி தெரிகிறது. அவர் சட்டன்னு கண்ணை திறந்து ஒரு வில்வையிலைய சிவலிங்கத்துக்கு மேல வைக்க போகும்போது அவரால் வைக்க முடியல, ஏதோ அவரை தடுக்கிறது போல ஃபீல் ஆகுது. அவர் கண்ணை மூடி பார்க்க மறுபடியும் உலக அழிவு மாதிரி காட்சிகள் தோணி, மகாதேவர் கைலாயத்துல இல்லாம அவர் இடம் காலியாக இருக்கிற மாதிரி அவருக்கு தெரிஞ்சதும் வில்வ இலைய கீழே போட்டுவிட்டு, இது என்ன வித்தியாசமான ரொம்ப நெகட்டிவான வைவா இருக்குதே, இதற்கான காரணம் என்ன, மகாதேவரே நீங்களே வந்து எனக்கு தெளிவுபடுத்துங்கன்னு வேண்டி கேட்கிறார். சிவனே அங்கிட்ட புகைய போட்டு அவர் முன்னாடி வந்து நின்றுட்டு அவரை கூப்பிட, பிப்பலாத சிவன் காலில் விழுந்து வணங்கி, நான் ஏதாவது தப்பு பண்றேனா, நீங்க கொடுத்த வேலையை சரியாதானே பாக்குறேன், அப்புறம் ஏன் எனக்கு இந்த மாதிரி எதிர்மறையான காட்சிகள் வருகிறது, நானே லோகிதாங் கூட பேசிக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு கால் அவனோட நெகட்டிவ் வைப் என்ன மாத்திக்கிட்டு இருக்கா என்ன அப்படின்னு கேட்கிறார். சிவனோ தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்க வேண்டாம் பிப்பலாதா, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, நம்பிக்கையோட இரு, இறுதியில எல்லாமே நன்மையில தான் முடியும்னு சொல்லிவிட்டு அங்க இருந்து மறைஞ்சிடறார். மகாதேவரை இப்படி சொன்ன பிறகு பிப்பலாதர் கொஞ்சம் ஆசுவாசம் அடைகிறார். அடுத்து பாதாள லோகத்தை காட்டுறாங்க. அங்கிட்ட இந்திர, என்ன நம்ம தேவர்கள் படைய இன்னும் காணமே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க, தேவகுரு பிரகஸ்பதி அங்க வந்துட்டு இந்திர கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கோபமா கேட்டுக்கிட்டு இருக்கிற. இப்ப எதுக்கு காரணமே இல்லாம நிக்கஸ் மேல படையெடுத்து போக போற இந்த மாதிரியான செயல் தேவராஜாவான இந்திரனுக்கு நல்லது இல்லைன்னு கண்டிக்கிறார். இந்திர, நான் இந்த உலகத்தையே காப்பாத்த போறேன், அதற்கு தான் இங்க வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்ப தேவர்களோட படையை சேர்ந்த ரெண்டு பேர் வந்து, படை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு அப்டேட் கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் ஒரு அசுரன் அங்க ஒரு பெரிய பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சு பார்த்துட்டும் கேட்டுட்டும் இருக்கிறான். இந்திரன் கேஷுவலா, யுத்தத்துக்கு நம்ம படையை ரெடியாக இருக்க சொல்லுங்கன்னு சொன்னதும் தேவகுரு, என்ன நடக்குது இங்க அப்படின்னு குழப்பமாக கேட்க, இந்திர, இத்தனை யுகங்களாக மும்மூர்த்திகள் தான் எல்லாத்தையும் பாதுகாத்துட்டு இருந்தாங்க, ஆனா என்னோட சௌபாக்கியம் முத முறையா நானு அவங்களையே பாதுகாக்க போறேன், உங்க சிஷ்யனாக நான் இப்படி ஒரு மகத்துவமான செயலை செய்ய போகிறேன்னு சந்தோஷப்படுறேன். தேவகுருவோ மறுபடியும் மறுபடியும் தப்பு பண்ற தேவராஜா, நிகஷ் மகாதேவரோட பக்தன், நீ தேவையில்லாம அவசரப்படுறேன்னு சொல்ல, இந்திர அப்படின்னா உலக நன்மைக்காக அவன் அவனோட உசுர தியாகம் பண்ணித்தான் ஆகணும்னு சிரிச்சுட்டே சொல்லிவிட்டு திடீர்னு சீரியஸ் ஆகி, இந்த முறை நான யுத்தத்துக்காக காத்துக்கொண்டு இருக்க போறது இல்ல, அசுரர்கள் அட்டாக் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க போறது இல்ல, இந்த வாட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அதை தடுத்து நிறுத்த விரும்புறேன், காலம் உள்ள வரைக்கும் மும்மூர்த்திகளே இந்திரன் என்ன செஞ்சா அப்படிங்கறத மறக்க முடியாதபடி ஒரு பெரிய சம்பவமா பண்ண போறேன்னு கெத்தா சொல்றேன். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒளிஞ்சிருந்தவன் யார்கிட்டயோ இதை சொல்ல வேக வேகமாக ஓடுறான். தேவகுரு இனியும் இவங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லாம கொள்ளாம கிளம்பிடுறார். இந்திர அதை பெருசா எடுத்துக்காம நிகஸ் போருக்கு தயாராக இரு அப்படின்னு அவன் பாட்டுக்கு தனியா பேசிட்டு இருக்கான். அப்படியே லோகிதாங்க காட்டுறாங்க. அவங்க கிட்ட குரு தேவகம்பம் வந்து பதட்டமாக நிக்கிறான். இந்திரன் என்ன பண்றான் அப்படின்னு லோகிதாங்க விசாரிக்கிறார். நிகஸ் அவன் அட்டாக் பண்ண போற அந்த மேட்டர் அப்டேட்டா சொல்லுறாரு. லோகிதாங்கே இப்ப குழப்பம், இவன் ஏன் திடீர்னு சம்பந்தமே இல்லாம நிகச போய் அட்டாக் பண்ண போறான், நான் மகாதேவரை பலவீனப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த நேரத்துல சம்பந்தம் இல்லாம நிகச அவன் அட்டாக் பண்ண போறான்னா ஏதோ ஒன்னு அவன் கண்டுபிடிச்சிருக்கான்னு இவர் புரிஞ்சுக்கிறார். அப்போ ஒரு முனிவர் வந்து, பிப்பலாத குரு உங்களுக்காக காத்துக்கொண்டு இருக்கிறார் லோகிதாங் அப்படின்னு அப்டேட்ட கொடுக்க, லோகிதாங்கோ தனாவட்ட அவரை அப்படியே வெயிட் பண்ண சொல்லு, நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குரு கிட்ட பேச போறதுக்குள்ள வந்த முனிவர், நீங்க லேட் பண்ணா அப்புறம் நீங்க கரை கேட்டா அவரு கதை சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்ல, லோகிதாங் கடுப்புல ஏதோ சொல்ல வரேன், தேவகம்பே அவனை அமைதிப்படுத்தி கண்ட்ரோல் பண்ற, கொஞ்சம் அமைதியை குறைச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இவன் அந்த முனிவர்கிட்ட வந்து லைட்டா அவரை மிரட்டி, நீங்க போங்க, நீங்க அங்க போறதுக்குள்ள நான் அங்க வந்திருப்பேன் அப்ப அப்படின்னு அவர் அனுப்பிச்சு விட்டு, தான் குரு கிட்ட இந்திரன் நிகச அட்டாக் பண்ணுவதற்கான அந்த காரணம் என்ன அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும், அது வேற நான் பிப்பலாதர் கிட்ட கிளாஸ் அட்டன் பண்றேன் கதை கேட்கிறேன் அப்படின்னு சொல்ல, தேவகம்பே எதையோ டீப்பா யோசிக்கிறாரு. எது லோகிதாங்குக்கு தெரியக்கூடாது, லோகிதாங்குக்கு அது பலமா அமைஞ்சிரும் சொல்லிட்டு நிகச இவன் கொல்ல போறானோ அதுவே இப்ப இந்திரனுக்கு எதிராக திரும்ப போகிறது. எதை லோகிதாங் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு ஆசைப்பட்டானோ அதையெல்லாம் இப்ப அவன் தெரிஞ்சுக்க போறான். இதுக்கெல்லாம் காரணம் யார், அவசரம் கொடுக்க நம்ம இந்திரன் தான். நீதி கதையை அடுத்த எபிசோட்ல பாப்போம், காத்துருங்க.